வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க மனதை நெகிழ வைக்கிற சம்பவம் ஒண்ணு இந்த வீடியோவில் இருக்கு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவர் பெயர் தான் ஆறுமுகம் இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அம்மா கிடையாது ஏன்னா இந்த பொண்ணு பிறந்த உடனேயே ஆறுமுகத்தோட மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க அதனால இன்னொரு கல்யாணமும் செஞ்சிக்காம தான் மகளை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் இவருடைய கனவும் கூட இவர் காய்கறி வியாபாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளு தான் வியாபாரமும் செய்வார் இந்த ஆறுமுகத்தோட பொண்ணு நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே தான் அப்பாவை நினச்சி பெருமைப்படுறது உண்டு அப்பாவும் பொண்ணும் அவ்வளோ ஒரு பாசப்பிரிய இணைப்பிரியாத நண்பர்கள் மாதிரியே பழகுவாங்க இப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வந்து யூஜி கல்லூரியில் படிக்க ஆரம்பிச்சிடுச்சு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு எப்படியாவது அந்த பொண்ணை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படின்ற அந்த தன்னைக்கு தந்தைக்கு தகுந்தார் போல அந்த பொண்ணு தீபாவும் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அப்படின்ற மாதிரி வந்து ரேங்க் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர்ல இருந்து அந்த பொண்ணு தான் காலேஜிலேயே டாப் நம்பர் ஒன்னு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மற்ற பசங்களை யாரையுமே திரும்பியே பார்க்காது காதல்ன்ற ஒரு வார்த்தையை பிடிக்கவே பிடிக்காது தீபாவுக்கு தான் அப்பா சொல்ற பையனை தான் கட்டிக்கணும் தான் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி தான் தீபாவுக்கு எப்பயுமே எண்ணம் அந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அந்த பொண்ணு அப்படிப்பட்ட அந்த பொண்ண அதே கல்லூரியில் படிக்கிற அரவிந்த் அப்படின்ற ஒரு பையன் மூணு வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கான் என்னைக்கு தீபா வந்து ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணாலோ இருந்து இவனுக்கும் அந்த பொண்ணு மேலே காதல் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஏற்பட்ட அந்த காதலை முதல் வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டான் ஆனாலும் அந்த பொண்ணு தான் அப்பா சொல்கிற பையனை தான் கட்டிப்பேன் அப்படின்ற உறுதியோடு இருக்கிறதால அவனுடைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அதனால படிப்புல முழு கவனமும் செலுத்தி தன்னுடைய படிப்பை தான் வெற்றிகரமாக முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் அப்பா சொல்ற பையனை தான் கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காங்க இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவனால வந்து பாத்தீங்கன்னா காதலிக்க வைக்கவே முடியல இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இவனுடைய நண்பர்கள் அரவிந்தோட பணக்கார நண்பர்கள் ஏன்னா அனை அரவிந்த் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார பையன் அரவிந்த் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்ற அப்படின்ற ஒரு கம்பெனியோட முதலாளி அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இப்படிப்பட்ட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணும் காதலிக்கணும் அப்படின்னு துடிக்கிறான் இதை பார்த்து அவனுடைய நண்பர்கள் அதாவது பணக்கார நண்பர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு நாள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுவும் தேர்ட் இயரில் தான் இப்போ அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா டேண்டாடி உனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்குது நீ எவ்வளோ பெரிய ஆள் நீ எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளி உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு சாதாரண ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுற ஒரு ஏழையோட பொண்ணை காதலிச்சிட்ருக்கியடா மூணு வருஷமா ஏன்டா இப்படி பண்ணுற எங்களோட மானத்தை இருக்கியாடா உனக்கு பொண்ணு காதலிக்கிறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அந்த பொண்ணை பார்த்தா அழகாகவும் கூட இல்லை அவள் கல்லூரியில் டாப் நம்பர் ஒன்னு படிக்கிறா அப்படின்றதுக்காக மட்டும் அந்த பொண்ணை போய் விரும்புறியாடா அப்படி அவகிட்ட என்ன இருக்குது ஏன்டா நீ காதலிச்சு எங்கெல்லாம் சிங்கப்படுத்துற உன்னால எங்களையும் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்திலேருந்தே திட்டிகிட்டு தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் அதிகமாகவே திட்டுறாங்க இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அரவிந்துக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோ உங்களுக்கு மரியாதை நீங்கள்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பணக்கார பையன் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஓரம் இருக்கட்டும் ஆனா நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுந்தானா இருக்குது பணம் இருக்குது அப்படின்றதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே கிடையாது ஏண்டா எங்கள் அப்பாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் காதலிக்க போட பொண்ணு பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவ யாரு தெரியுமா நான் என் மத்த பொண்ணுங்க வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து லவ் சொல்லியிருக்காங்கடா இந்த மூணு வருஷத்துல அதெல்லாம் வந்து என் பின்னாடி இருக்கிற பணத்தை பார்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்களே ஒழிய என் மேலே ஆசைப்பட்டு கிடையாது எல்லாருமே என்ன கல்யாணம் பண்ணுகிட்டா வசதியா வாழலாம் அப்படின்னு தான் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து லவ் சொன்னாங்க நான் அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்கல ஆனா நான் லவ்வை சொல்லியும் இன்னை வரைக்கும் என்னை திரும்பி பார்க்காம இருக்கிறாடா என் தீபா அவளை தாண்டா பெருசாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஒருவேளை அவள் பணம்னு நினச்சி பெருசாக நினச்சிருந்தானா நிச்சயமாக நான் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து அவள் ஓகே சொல்லியிருப்பா ஆனால் அவங்க அப்பாவோட வாக்கு தான் உறுதி அவங்க அப்பா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அது தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மனசு தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு அவள் தாண்டா நல்ல பொண்ணு அதனால தாண்டா நான் இவ்வளோ நாள் வந்து அவளை விரும்பி தரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் என் காதலை பற்றி என்னடா தெரியும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டி விட்டுறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை இதையெல்லாம் யதார்த்தமா நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா தீபா மறைஞ்சு நின்று இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானு இவனை மூணு வருஷமாக நம்ம ஒதுக்கி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தீபாவோட மனசில் காதல் மலர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அதை போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு பயம் இவ்வளோ நாளாக நம்ம அவனை வந்து வெறுப்பேற்றிட்டோமே மேலும் இப்போ போய் சொன்னால் நம்மளை வந்து இவ்வளோ நாள் அலைய வச்சு பண்ணுறதுக்கு வேணும்னே சொல்கிறாள்னு சொல்லி கூட நினைப்பான் சரி இருக்கட்டும் ஆனது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கல்லூரி படிப்பும் முடிஞ்சிடுது எக்ஸாம் முடிஞ்சு டே வைக்கிறாங்க சோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கடைசியா நம்ம தீபா கிட்ட ஒரு நாள் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் என்ன அரவிந்த் அப்படின்னு சொல்லி தீபாவும் கேக்குறாங்க அப்போதான் வந்து அரவிந்த் தன்னுடைய காதலை பத்தி சொல்றான் இல்ல தீபா நீ முத வருஷம் ஜாயின் பண்ணப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அவங்ககிட்ட நான் என் லவ்வ சொன்னேன் இது வரைக்கும் நீ வந்து அதுக்கான அர்த்தத்தையே சொல்லவே இல்லை பதில் சொல்லுவேன்னு சொல்லி நானும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன் ஆனா இன்னைக்கு நீ காலேஜே முடிச்சுட்டு போற இப்பயாவது என் காதலுக்கு என்ன வழின்னு சொல்லி சொல்ல இல்லாட்டி நான் உன்னை நினச்சே நினச்சே செத்துருவம்மா தீபா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போது நம்ம காதல் வந்து நிறைவேறுமா அரவிந்த் அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறான் இதை கேட்டால் அவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான் என்ன தீபா சொல்கிற நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உன்னை இருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் நீ பணக்கார பையன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் உன் மனசில் கொஞ்சம் பணக்கார திம்பு இருக்கும் இவெல்லாம் நமக்கு சரியாக வரமாட்டான் அப்படின்னு சொல்லி என் மனசை நானே மாற்றிக்கிட்டேன் மேலும் எங்கள் அப்பா சொல்கிற பையனை தான் நான் கட்டி உறுதியோடவும் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருந்த பார்த்தியா எங்கள் அப்பாவை வந்து நீ விட்டு கொடுக்காம பேசின அப்போ தான் உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னையில் இருந்தால் உன் லவ்வையும் நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் நம்மளுடைய காதல் எப்படி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறேன் பரவாயில்ல இதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் உங்கள் அப்பாக்கிட்டேயும் பேசுகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான் இப்போதைக்கு பேச வேண்டாம் எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா ரொம்ப ஷாக் ஷாக்காகிடுவார் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் வழக்கம் போல் அவங்க உட்காந்து ஐஸ்கிரீம் இருக்காங்க அந்த நேரம் காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு நம்ம ஆறுமுகம் அந்த பக்கமாக போகிறாரு தான் பொண்ணு இன்னொரு பையனோட சேர்ந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு அதே நேரம் தீபாவும் அவங்க அப்பா ஆறுமுகத்தை பார்த்துட்றாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நின்று திரு திருந்து இருக்கா உடனே தான் பொண்ணு போயிட்டு நீ தலை குனிஞ்சு நிக்கிற நீ என் பொண்ணுமா நீ என்னைக்குமே தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ செஞ்சதெல்லாம் வந்து சரிதாமா காதல்ன்றது ஒரு பெரிய மோசமான வியாதி இல்லை அது செய்ய தப்பு செய்யக்கூடாத தப்பும் கிடையாது நிச்சயமா வந்து செய்யலாம் என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்திருந்தான்னா அதுல நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க தம்பி நீ யாருப்பா என்ன ஊரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து என் பேர் அரவிந்த் அங்கிள் எங்க அப்பா வந்து ஒரு பெரிய கம்பெனி கம்பெனியோட ஓனர் அரவிந்த் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல அப்பா தம்பி அப்படா நீ பாலையாவோட பையனாப்பா அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்படியா உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா சரியும்பா உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா என்னையா பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு தான் ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க இது வரைக்கும் இதையும் கிடைக்கவே இல்லை நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம் எங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணால் தான் காப்பாற்ற முடியணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அதே ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஐயா என் கடையில் தான் அடிக்கடி வந்து காய்கறி வாங்கிட்டு போவார் வரும்போது போகும்போதெல்லாம் அதனால தான் என் கேட்டால் உங்கள் ஐயாவும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா இப்போதிக்கு நீங்கள் இதை பற்றி பேச வேண்டாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த தீபா மனசுக்குள்ளே ஒரு நிரடல் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் பணக்கார புத்தி அதிகமாக இருக்கும் பணத்திமறு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பா இந்த காதல் எப்படா ஜெயிக்க போதும் அவங்க அப்பா கிட்ட எப்படா சம்மதம் வாங்குறதுன்னு சொல்லி தீபாவுக்கு ஒரு மனக்குழப்பம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்துறாரு ஆறுமுகம் என்ன ப என்ன மகளே ஏன் இந்த மாதிரி வந்து அம்மா உட்காந்துருக்கா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எங்களோட காதல வந்து ஜெயிக்குமா அரவிந்தோட அப்பா பாலு ரொம்ப மோசமான ஒரு மனதாசு ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒரு ஏழை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நிச்சயமாக எங்களோட காதலை ஏற்றுக்க மாட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் என் கடையில் காய்கறி வாங்குவார் அப்படின்னு சொல்றாங்க அப்பா காய்கறி வாங்கினா போதுமாப்பா அவங்க ஸ்டேட்டஸுக்கு நம்ம இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா வந்து நான் தான் அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்குறா நீ சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு முழுக்க இவருக்கு யோசனையாவே இருக்குது என்னதான் நம்ம பொண்ணுக்கு சமாதானம் சொன்னாலும் நிச்சயமா அவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தோட வீட்டுக்கு நேரா ஆறுமுகம் போறாரு அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் அந்த இடத்துல அவர் தனியா ரூம்ல இருக்காப்ல இங்க பாலு வந்து பாத்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு காலிங் பில் அழுத்துற சத்தம் கேட்ட உடனே கதவை திறக்கறான் வேலைக்காரன் உடனே உள்ளே போகிறாரு என்ன முகம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையா அவங்கள பார்த்து தான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாப்ல அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தான் பொண்ணோட லவ்வை பற்றி வந்து சொல்றாப்புல சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சம்மதமும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வெளியில் வர்றதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது என்னப்பா முகத்தில் சிரிப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்கீங்க சம்மதம் வாங்கிட்டீங்களா என்ன நான் பேசி சம்மதம் வாங்காமல் இருப்பனம்மா கண்டிப்பாக சம்மதம் வாங்குவோன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப நன்றிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கடல்ல மிதக்க ஆரம்பிச்சிடறா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊரையே கூட்டி கல்யாண ஏற்பாடுகளும் தடபுடலா நடந்துகிட்டு இருக்குது அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை காணல கல்யாண ஏற்பாடுகள் நல்லா நடந்துகிட்டு இருக்கிறது உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பாலு உண்மையுமே கிரேட் தான்பா அவருக்கு தகுந்தாப்புல ஒரு மிகப்பெரிய ஆளை தான் பிடிச்சிருக்காராட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல பாத்தீங்கன்னா அரவிந்துக்கு சந்தேகம் என்னடா இது இவங்க இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா காசு பணம் எல்லாம் இவ்வளவுக்கு செலவு பண்றாருன்னா நம்ம அப்பா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு சந்தேகமும் கூட தீபாவை பார்த்து பேசுறான் தீபா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது எங்க அப்பா பணத்தாசை சோ பிடிச்சவர் உங்க அப்பா பேசினா அடுத்த நிமிஷமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாரே சே அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தையே கிராண்டாக செய்கிறாரு அதுல தான் எனக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றா சரி உங்க அப்பா எங்க அப்படிங்கும்போது எங்கள் அப்பாவை ரொம்ப நேரமாக காணும் எங்கே இருக்காருன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து தீபாவும் சொல்கிறா அப்போன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த விஷயம் வா போகலாம் சொல்லி ரெண்டு பேருமே போயிட்டு கேக்குறாங்க அரவிந்தும் தீபாவும் அப்பா எங்க வச்சிருக்கீங்க இவங்களோட என் காதலியோட அப்பாவை அவர் ரொம்ப நேரமாக ஆளை காணும் அவருக்கு ஏதோ பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணீங்க அவரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் கல்யாண வேலையை பாருங்கள் பார்க்கும்போது இப்போ சொன்னீங்கன்னா தான் நான் போய் வந்து அவர் கழுத்தில் தாலி கட்டுவேன் இல்லாட்டி என் கழுத்து அடுத்து நானே செத்துடும் உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுவான் அரவிந்த் இதை பார்த்த உடனே இருப்பா நான் உண்மை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாப்பில்ல அன்னைக்கு இவங்க அப்பா வந்து என்கிட்ட சம்பந்தம் பேசுறதுக்காக வந்தார்ல அன்னைக்கு நான் அவரை அசிங்கமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அவர் என்கிட்ட ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சாரு என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட வந்து உங்களால்

இந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்காக தான் உங்க அப்பா வந்து இவங்க அப்பா வந்து நான் அழைச்சிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆனா ஏதோ ஒரு நிமிஷம் இவங்க அப்பா உயிரோட கொள்றது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை தான் அந்த ஆப்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் உங்க அம்மாவோட நிலைமை அப்படிதான் இருந்துட்டு போகட்டும்டா அது ஆண்டவம் விதிச்சது ஏன் இன்னொருத்தரோட உயிரை கொண்டு மருமகளை ஏத்துக்கணும் அதுக்கு நான் டைரக்டாவே ஏத்துக்கோண்டா இந்த அளவுக்கு பெருசா உள்ள அந்த மனுஷனை இப்போ மயக்க மாத்திரை கொடுத்து அமைதியா இருக்காரு ஆப்ரேஷன் நடக்க போற அந்த சமயத்துல தான் நான் அதை தடுத்தேன் இப்போ அவர் கண்முடிச்சு பார்க்கும்போது அவங்க பொண்ணு மனக்கோலத்தில் இருக்கிறத பார்த்து சந்தோஷம் அதுக்காக தான் வந்து கல்யாணத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன் முதல்ல தாலியை கட்டுறா அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் ஆனந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கட்டி தழுவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிறான் தான் அப்பா இப்போ ஒரு இப்போ வந்து திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நடக்குது மனக்குளத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நம்ம ஆறுமுகம் கண் முடிச்சு பார்த்தா தான் பொண்ணு மனக்குளத்தில் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயா உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கோடி பொண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் உழுவுறப்பில் பரவாயில்ல ஆறுமுகம் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய உடனே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் என் பொன்னாட்டியோட உசருக்காக நான் வந்து உயிரை வந்து பணைய வச்சேன் ஆனால் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுக்கிச்சு பரவாயில்ல உன் பொண்ணு உண்மையிலுமே வந்து கிரேட் தான் நல்ல அதிர்ஷ்டகாரி எனக்கு மருமகளாக வந்துட்டா நானும் அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இதிலிருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த நெஞ்சிருக்கும் படம் பாத்தீங்களா இதயத்தையே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுக்காக கொடுக்குற அந்த அப்பாவை உண்மையிலுமே நிகழ்ச்சி பெருமன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் கிளிக் செய்யவும்